அமேசிங்கா இருக்கும். நலம் நலம் சூப்பர். ஓகே சூப்பரா இருக்கும். தமிழ் பாட்டு ஃப்ரீக்வெண்டா கேக்குறதா? எனக்கு சந்தோஷ் நாராயண் பாடினா பிடிக்கும். எனக்கு எனக்கு இந்த பாட்டு வந்து ரிவர்ஸ்ல ப்ளே ஆகும். நிறைய இடத்துல அவர் பாடி இருப்பாரு இழுத்துக்கிட்டே இருப்பாரு எங்கயோ அம்கள் மாதிரி இருக்க இழுத்துக்கிட்டே என்னென்ன நடந்துச்சு என்னென்ன பாட்டா சூப்பரா சொன்னீங்க ஆனா ஆனா டைட்டில் இது கிடையாது Meanwhile சொல்லலாம் ஆனா அந்த இது ஓடிட்டு இருக்கு நான் சொல்லிடுவேன் நான் சொல்லிடுவேன் ஓ ஆஹா கார்த்திகா ஆஹா இது ஜிமிக்கி கமல் கோவிந்த இதோ ஐயோ ஏய் அது படத்தோட பேரு ஓகே படத்தோட பேரு ஓகே அந்த மலையாள பாட்டு மாதிரி தீமில் தீம் தீ கவாலே கக்கோ இங்கே மிங்கே மிங்கே கவாலே கால்வாய் தொடங்காலே ஸ்ரீராம் டெக்னோல பாண்ட மாதிரியே இருக்கு நான் என்ன பண்ணுறேன் நினையோ நினையோ மட்டும் தான் நினைச்சு ஆஹா ஹேவி இன்னும் ஒரு தடவை கேட்கலாமா எங்கேயோ கேட்டிருக்கேன் இந்த பாட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் ஒரு தடவை கேட்டுக்கலாம் இந்த படத்தோட டைட்டில் வந்து ஒரு இங்கிலீஷ் பேர் தெரியுதா என்ன பார்த்தேன் முத ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ் என்னிடமோ வருது சீட் பாட்டா மேல பாத்தேன் நானும் மேல பாக்குறேன் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பாக்குறேன்
இந்த படம் ரிலீஸ் பண்ணல, இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த படத்துல தான் தெரியல, அதான் இல்ல நான் சொல்லிட மாட்டேன். இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு தான் வந்திருக்கு. இது வந்து கொரிய பாட்டு எனக்கு தெரியும். நான் சரியா கொரிய படம் பாத்துருக்கேன், ஆனா இந்த படம் சரியா நான் பாக்கல. இந்த பாட்டு அவர் பாண்டது. இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் ஞாபகம் படம் சூப்பர். யாருக்குமே ஞாபகம் இந்த படமே நான் ரிலீஸ் பண்ணல. அடிச்சாண்டா கொஞ்ச நேரத்துல ஒரு ரீல் குடிப்பியாடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. சைக்கோ இந்த பாட்டு கொந்தளிச்சிடாதீங்க. நான் தப்பா எதுவும் சொல்ல, நாங்கள் நண்பர்கள், அதனால தான் தவறா நினைச்சுக்காதீங்க. நீ வேணும் வேற பாட்டுக்கு போயிட்டீங்க. வே வந்து ஓவா போச்சு. ஆல்ரெடி கரெக்டா சொல்லிருப்பேன். அடுத்தாவது அடுத்தாவது இல்லடா, அடுத்து வருது. அடுத்தாவது நான் ரிவர்ஸ்ல போறேன். ஆஹா இரு, சத்திய சோதனை. ஆஹா நாண்டா, ஆஹா ஹோடா, ஓஹோடா. என்ன சிக்க மாட்டேன்னு போட்டுருங்க மொத. அடுத்த கம்போசர்ல பேசலாம். இப்படி யார் மொத்த கையா டவ கசுமட்டே. நான் சொல்லுவேன் ஆனா ஏய் நீ கன்ஃபியூஸ் பண்ணாத, அடிச்சே குண்டுறவண்டா. ஆஹா பாட்டு என்ன பாட்டுன்னு மறந்துட்டேன். ஆனா கண்மணி இட்ஸ் தட் கால நேரம் பார்க்காம தள்ள நான் டைட்டில் இல்ல. வாழ்வதோ தேடிய நீ நான் செய்து வாழ், வாழ்க்கை போதோ காண்தேன். ஐயோ படம் பேர் கொரிலா, ஜீவா நடிச்ச படம். ஓ பாட்டு
என்னோட நீ இருந்தாய் சூப்பர் தப்பா சொல்றீங்க நீ நின்னை பிரிந்தாய் அதுதான் தெரியும் ஆமா தமிழ்ல ரீமேக் பண்ண தமிழ் போன பாலா மாமா போவேன் கத்தியில் தமிழ் என்பது மாய வலனை தள்ளி போக தள்ளி போக மாற்றும் காதலி நன்றி வந்து கண்டிப்பா நான் சொல்லணும் இவ்வளவு முக்கியமான ஒரு டீம்மேட் என் கூட இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு நான் ஜெயிக்கிறதுக்கு மத்தியில மட்டும்தான் இவர் யாருன்னு தெரியும் இப்போ திடீர்னு நான் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை பாட்டிகிட்ட நான் வந்து சீட் சீடாம் சொன்னால் அழுவாங்க யாருன்ட்டு basically is very well versed in classical அவர் ஹாலிவுட்க்கு வராத முன்னுக்கு வந்து அவர் UK வா US லயே வந்து அவர் சொந்தமா ஒரு ஆல்பம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தார் ஆனா அவரை வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி ரெகனைஸ் பண்ணது ஏஆர் ரஹ்மான் தான் அதுவும் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு டைம் வரைக்கும் இருக்கும் ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் அது ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து இட்ஸ் நாட் only doing a commercial concert மட்டும் செய்யுங்க கிளாசிக்கல் செஞ்சிட்டு இருக்காரு சார் டிவி ப்ரோகிராம் அண்ட் இஸ் ஆல்சோ சிங்கிங் சினிமா சாங்ஸ் இன் தி கிளாசிக்கல் இல்ல வாட் எவர் வந்துட்டு ஒரு மூவில அத்தனை ஆல்பத்துல இருந்தாலும் சித் ஸ்ரீராமோட வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த சாங் அமையும் போது இட் வாஸ் லைக் சோல்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு அவ்வளவா தெரியாது உங்களுக்கு ஏராமன் மட்டும் அவர் பாட்டு பாடுதா உங்களுக்கு அவர் போட்ட மியூசிக் தான் கேக்க இல்ல அப்படி இல்ல இவர் வந்து இது நான் சொல்லி இல்லனா கரெக்டா பேசிருப்பாங்க ஸ்கிரிப்ட் ஐயோ ஸ்கிரிப்ட் மறந்துட்டு வந்துட்டேன் ஓ வேற ஆக்டர் இல்ல ஸ்கிரிப்டட் ஷோலா இல்ல இல்ல அப்ப நீங்க நேச்சுரலா ஒண்ணு பண்ணல நான் சொல்லி கொடுத்தா நீ சொல்லி கொடுத்தா லாக்கி செஞ்சோம் ஐயோ எக்ஸ்போஸ் அப்ப I think he came in at the right time. Plus, our voice is very fresh. Yes, sir. And typical, ரொம்ப சூதியா காத்தா இல்லாம எப்படி சொல்லுவாங்க வேற தனியா யூனிக்கா தெரியுது வாய்ஸ் சோ गाइस இந்த சேனலை லைக் பண்ணுங்க இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and subscribe to லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா subscribe பண்ணுங்க பெல் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க எந்த பேஜோட பெல் பட்டன் டவ்யூ சேனல் டவ்யூ எஸ் டவ்யூ முக்கியமா subscribe பண்ண மறந்துடாதீங்க